இப்போ புளியங்குடி ட்ரிபிள்எக்ஸ் மல்டிபிளக்ஸ் தியேட்டர்ல இருந்து சாமானியன் படத்தோட சாமானியர்களாகிய உங்களது வெற்றியை இப்ப நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். 35வது நாள். இந்த படம் வந்து டி நகர் கிருஷ்ணவேணி தியேட்டர்ல சென்னையில டீசர்ல ஆரம்பிச்சது, அப்புறம் மேலூர் கணேஷ் தியேட்டர்ல சாரோட வாழ்க்கை ஆரம்பிச்ச திரையரங்கம் அங்க ஒரு நாள் ஷூட் பண்ணி அந்த படம் வளருது, அப்புறம் கமலா தியேட்டர்ல இசை வெளியீட்டு விழா நடந்து இன்னைக்கு புளியங்குடியில வெற்றி விழா கொண்டாடுறோம். இதனோட தொடர்ச்சியா ஆலங்குளம் டிடிவி காம்ப்ளெக்ஸ்லயும் 50வது நாள் வெற்றி விழாவை நம்ம கொண்டாட இருக்கிறோம். இந்த ஒரு நல்ல நேரத்துல நான் வந்து மனதார என்னோட தயாரிப்பாளர் மதியவகன் சார மனசார நினைச்சு பாக்குறேன், இணை தயாரிப்பாளர் பாலா சதீஷ், இந்த படத்துல உங்க மக்கள் நாயகனோட நம்ம மக்கள் நாயகனோட இணைந்து பணியாற்றிய எம் எஸ் பாஸ்கர் சார், மதிப்புக்குரிய ராதா ரவி சார், கே எஸ் ரவிக்குமார் சார், மயங்கோபி அண்ணன், போஸ் வெங்கட், முல்லை, கோதண்டம், அந்த டீம் டோட்டலா, கேபிஓ வினோத், நம்ம ஷியாம, வினோதினி மேடம், அபர்ணிதா, சுமூர்த்தி வெங்கட், அருணாகி நிஷாக்கா, பெரும் மதிப்பிற்குரிய சிம்பிளிசிட்டி குமார், அவர் டெம்பிள் சிட்டி கிடையாது, என்னைக்கும் எங்கள் அன்பிற்குரிய உணவு உடை உறைவிடும் எல்லாத்துலேயும் அவர் பாசத்தை எப்பயுமே காமிச்சிட்டு இருப்பாரு, எங்கள் டெம்பிள் சிட்டி குமார்னு ஒரு கௌரவ இடத்துல நடிச்சிருக்காரு, இன்னும் எத்தனையோ ஆர்டிஸ்ட்டு, முக்கியமாக லியோ சிவா நக்சா சரண் இந்த படத்துக்கு 2வது பாதியில் மிகப்பெரிய அளவில் உயிர் கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதோட சேர்த்து படத்தோட டெக்னீஷியனான என்னோட 2 கண்களாக இருக்கிற அருள், எடிட்டர் கோபி, ஆர்ட் டைரக்டர் எஸ்கே, காஸ்ட்யூமர் பிஆர்ஓ ஜான், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் யாரையும் நான் மறந்துடல, சிஜி டீம் எல்லாருக்குமே நான் அந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை தொலைக்காட்சி வலைதளங்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, அதாவது இப்போ சார் வந்தாங்கல்ல, நான் நிறைய பேர் கைகளை பார்த்தேன், அப்படியே வந்து நான் 18 வருஷம் பச்சை குடிச்சிருக்கேன் சார் பேரை, 22 வருஷம் பச்சை குடிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் காமிக்கிறாங்க. உங்கள் அன்புக்கு முன்னாடி, உங்கள் பிரார்த்தனைக்கு முன்னாடி இது எதுவுமே பெருசு இல்லைங்க. உங்கள் அன்பா நீங்கள் அவரை நேசிப்பீங்கல்ல, அதனால தான் இன்னைக்கு சார் அந்த மறுபிறவி எப்படி எடுத்து வந்து இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்காருன்னா நான் பார்க்குறேன். உங்கள் மனசுலேயே நீங்கள் எல்லோரும் பச்சை குத்தி வச்சுருக்கீங்க. பாதி பேர் இப்போ கையை காமிச்சாங்க, எனக்கு 10 வயசில் குத்தினா, இப்போ 27 வயசு, 37 வயசுன்னு ஒரு 20-30 பேர் இந்த க்ரௌடில் நான் பார்த்துட்டேன். இவ்வளோ அன்பு வச்சு எப்படி இவ்வளோ ஒருத்தர் மேலே இவ்வளோ நேசிக்க முடியுதுன்னா, நிச்சயமாக அது இறை சக்தி தான். அதுதான் அவர் சாரை திரும்ப மீண்டு கொண்டு வந்திருக்கு. அதை வந்து என்ன சொல்றது, இசைஞானி ஐயா திரும்ப இசை அமைத்து அவர் தத்திவா தத்திவான்னு பாடல் பாடி அது சாறு உதட்ட அசைக்கணுங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட விதி. அதை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஏதோ இயற்கை அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அது ஒரு வாய்ப்பு, எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் ரொம்ப பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ அண்ணனை வச்சு அடுத்த படம் பண்ணணுங்கிறீங்க, நிச்சயமாக பண்ணுறேன் சார், நிச்சயமா நாங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இமீடியட்டா பயணிக்க போறோம். அது இறைவன் வந்து அதுக்கான எல்லா ஒரு சோர்ஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா, அதுக்கான எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு. அது நல்ல நேரத்துல இங்க உங்க எல்லாரும் முன்னாடியுமே நான் தெரியப்படுத்திக்கிறேன். இன்னும் ஏதோ என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு ஊர்ல இருந்து வண்டி பிடிச்சு வந்து படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, நிச்சயமா நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு செகண்டாவது கடன் வாங்காம வாழ்ற வாழ்க்கை, அதை சொல்லுவார் அவர் வந்து. சார் வந்து பாருங்க, ரசிகர்கள்லாம் கடன் வாங்கி கட் அவுட் வைக்கிறாங்க சார், எல்லாமே கஷ்டப்படுறவங்க அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்னு படம் எடுத்துட்டோம், ஆனால் அவன் அவன் வந்து ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். அதாவது நீங்கள் அவரை நேசிக்கிறதும், அவர் சென்னையில் சாலிகிராமத்தில் சார் வீட்டில், அவர் உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறதையும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நாங்களும் ஒரு துளியாக இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கிற இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலி நான் எந்த ஆர்டர்லையும் மனப்பாடம் பண்ணிட்டு வரல, மனசில் பட்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இன்னும் பல வெற்றி விழாக்களை நாம கொண்டாடணும். உங்கள் மக்கள் நாயகனை உங்க முன்னாடி கொண்டு வந்து விட்டாச்சு, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது மேலும் மேலும் தொடரும் சார், வளரும். இறைவன் அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து அந்த சக்தியும் அருளும் கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.